வணக்கம். இன்னைக்கு நாம சுவையான காரசாரமான மட்டன் பிரியாணி தான் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். மசாலாலாம் நிறைய இதுக்கு தேவையில்லை, வீட்டிலே சூப்பராக பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அரை கிலோ மட்டன் எடுத்து அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் லெமன், உப்பு இவ்வளோவும் போட்டு வச்சுருக்கிறேன். இதை நம்ம மூடி வச்சிடலாம். இதை நம்ம எவ்வளோ நேரம் வச்ச முடியுமோ அவ்வளோ நேரம் வைக்கலாம். 2 மணி நேரம், 3 மணி நேரம், 6 மணி நேரம், ஒரு நைட்டு கூட அப்படி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் 1/2 கிலோ அரிசி பண்ண போகிறேன். 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கனால 1/2 கிலோ அரிசி, பிரியாணி அரிசி. அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் ஊற்றிருக்கிறேன். அதில் ஒரு பட்டை, 4-5 கிராம்பு, ஒரு அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய் இவ்வளவும் போட்டிருக்கிறேன். 4 சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கிறேன். பெருசு இல்லாமல், ரொம்ப சின்னது இல்லாமல், மீடியமானது பெரிய வெங்காயம் 4 எடுத்துருக்கிறேன். அதை ரொம்ப மெலுசாக நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது நல்லா கலர் மாறணும். வெங்காயத்தோடைய கலர் மாறி நல்லா ப்ரௌன் கலர் வரும்போதே அந்த பிரியாணியோட வாசனை நல்லா வரும். இப்படி நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்குறோமோ அதை பொறுத்து அந்த பிரியாணியோடைய ஸ்மெல் இருக்கும். பிரியாணி நல்ல மணமாக இருக்கணும்னா வெங்காயம் ஃபஸ்ட் நல்லா வதக்கணும். அடுத்தது 2 பெரிய தக்காளி எடுத்துருக்கிறேன். அதை இப்படி நீள நீளமாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நான் கொஞ்சம் கல்லுப்பு போடுறேன். நம்ம சும்மா ஒரு அளவுக்கு கொஞ்சமாக இப்போ போட்டுக்கலாம். பத்தலைன்னா அப்புறமா போட வேண்டியதுதான். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகாய் நடுவில் லேசாக கீறி போட்டிருக்கிறேன். இதே லேசாக வதக்கிடலாம். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சது, வீட்லேயே அரைச்சி வச்சுருக்குறோம், அதுதான் இதில் சேர்க்க போகிறேன். ஆல்ரெடி நான் மட்டனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைச்சது போட்டிருக்கிறேன், ஊற வச்சுருக்க மட்டனில். இப்போ இந்த இதில் நம்ம வந்து 1-2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைச்சது போட்டுடலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டோடைய பச்சை ஸ்மெல்லு போடும், நல்ல மணமாக வரும். அந்த நேரம் நம்ம மல்லி புதினா, இது மொத்தமாக 1 கை எடுத்துருக்கேன், 2 சேர்த்து, அதில் பாதியே இப்போ போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் லாஸ்ட்டில் போடுறதுக்காக வச்சுருக்கிறேன். நல்லா வதக்கிட்டு இதில் மிளகாய்த்தூள் போடணும். வெறும் மிளகாய்த்தூள், தனியாக மிளகாய்த்தூள் இருக்குல்ல அந்த மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா 1 ஸ்பூன் போட்டால் போதும். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் மட்டன், ஊற வச்சுருக்க மட்டனில் போட்டிருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இவ்வளோ தான் இதுக்கு மசாலாவே, வேறு எந்த மசாலாவும் போட வேண்டாம். இப்போ அதையும் நல்லா வதக்கிட்டு ஊற வச்சுருக்கிறேன் மட்டனை போட்டுடலாம். மட்டன்லாம் போட்டுட்டு அதில் அடியில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதையும் நம்ம இதிலையே ஊற்றிடலாம். அந்த மசாலா தண்ணி ஊற வச்சதுனால அப்படியே ஊறி போய் கொஞ்சம் தண்ணி இருக்கும், மசாலா தண்ணி. அதையும் இதில் சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டணும். இதில் 2 ஸ்பூன் தயிர் ஊற்றுறேன். தயிர் வந்து நான் மட்டன் ஊற வைக்கும்போது ஊற்றலை, லெமன் ஊற்றிருந்தேன், அதனால் அந்த லெமன் இதில் வந்து நான் சேர்க்கலை. ஆல்ரெடி அங்கே 1 லெமனை புழிஞ்சு ஊற்றிருக்கிறேன், சின்ன லெமன். பெருசாக இருந்ததுன்னா பாதி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்குது. இதில் நாம் தண்ணி சேர்க்கணும். இந்த கப்பால் தான் நான் அரிசி அளந்திருக்கிறேன். அதே கப்பால் தண்ணி ஊற்றணும். அதனால் இப்போ மட்டன் வேகிறதுக்கு 1 கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இந்த 1 கப் தண்ணியை நம்ம அப்புறமா பின்னாடி தண்ணி ஊற்றும்போது மைனஸ் பண்ணிக்கணும். இந்த தண்ணியை இதை குறைச்சி தான் அங்கே தண்ணி சேர்க்கணும். இப்போ இதை வேக விட்டுடலாம். ஒரு 5 விசில் வரைக்கும் வேக விடலாம். குக்கரை மூடினதுக்கப்புறம் நான் அரிசி ஊற போடுறேன். மட்டன் பிரியாணியால் 5 விசில் வரணும். அதுக்குள்ளாடியே நமக்கு வந்து அரிசி ஊறிடும். தண்ணி எடுத்து அதே கப்பால் அரிசி அளந்துருக்கிறேன். 2 கப் அரிசி எடுத்துருக்கிறேன். 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி. இப்போது விசில்லாம் அடங்கிடுச்சு. மசாலா
இப்போ ரெடியாக இருக்குது பிரியாணிக்கு மசாலா. நல்லா கொதிக்குது. இதில் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கப் தண்ணி ஆல்ரெடி ஊற்றிட்டோம், இன்னும் மூணு கப் தண்ணி ஊற்றணும். மொத்தமாக ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி அந்த அளவில் ஊற்றுறேன். உங்களுக்கு வந்து உதிரி உதிரியாக சாப்பாடு இருக்கணும்னா ஒரு கால் டம்ளர் தண்ணி இதில் கம்மியாக ஊற்றிடுங்க. ரொம்ப கம்மியாக ஊற்றுனீங்கன்னா சாதம் வேகாது, அதனால் நீங்கள் கால் டம்ளர் தண்ணி வேணுன்னா கம்மி பண்ணிக்கலாம். நாங்கள் பண்ணியிருக்கிற அந்த பிரியாணி சாதத்தை நீங்கள் பார்த்தா தெரியும். இந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி கண்டிப்பாக ஊற்றணும். இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு, நல்லா கொதிக்குது. உப்பெல்லாம் பார்த்துட்டு, உப்பு காரம் புளிப்பு எல்லாம் பார்த்துட்டு, ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கோங்க, புளிப்பு கம்மியாக இருந்தால் லெமன் இல்லை தயிர் சேர்த்துக்கோங்க, காரம் கம்மியாக இருந்தால் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் அரிசியை ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டாலும் கொஞ்சம் தண்ணியை ஒரு கால் டம்ளர் தண்ணியை கம்மி பண்ணணும். நான் வந்து 10 நிமிஷம் தான் ஊற வச்சுருக்கேன், அதனால தான் 2 கப் தண்ணி ஒரு கப் அரிசிக்கு அந்த அளவில் எடுத்துருக்கிறேன். இப்போ அரிசியெல்லாம் போட்டாச்சு, நம்ம கொஞ்சமாக மீதி வச்சுருக்கிற மல்லி புதினாவையும் போட்டுடலாம். இப்போ நல்லா கொதிக்குது, இதை ஒரு தட்டு போட்டு மூடி 5 நிமிஷம் வேக விடலாம். 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இப்படி ஓரளவுக்கு 3/4 வெந்திருக்கும், சாதம் கொஞ்சம் வெளியில் தெரியும். இந்த நேரத்தில் நம்ம ஒரு மூடி போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக லேசாக சூடு பண்ணி தண்ணி எடுத்து இது மேலே வச்சிடணும். கொஞ்சமாக சூடு பண்ணால் போதும், ஒரு கொஞ்சம் கனமாக இருக்கணும், வெயிட்டுக்காக தம் பண்ணுறாங்களோ அதுக்காக அந்த தண்ணியை வச்சு ஒரு 20 நிமிஷம் சிம்மில் விட்டுறணும். டைம் கரெக்டாக பார்த்து பண்ணணும். 20 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா சாப்பாடு ரெடி ஆகிடும். இவ்வளோதான் இந்த பிரியாணியோடைய வேலை. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல சுவையான டேஸ்டான பிரியாணி நம்ம வீட்டிலையே மட்டன் பிரியாணி செய்யலாம். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. உங்களுக்கு இது மாதிரி வேணும்னா 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி எடுங்க. இதை விட உதிரியாக வேணும்னா நீங்கள் வந்து 1/4 கப் தண்ணி, 1/2 கிலோ அரிசி 2 கப் வருது, அதில் 1/4 கப் தண்ணியை கம்மி பண்ணி 3/4 கப் தண்ணி ஊற்றலாம். மொத்தமே அளவு அளந்தால் எப்போவுமே தண்ணி ஊற்றணும். பிரியாணிக்கு மட்டன் வேக வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த அளவில் உள்ள தண்ணியை தான் யூஸ் பண்ணணும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். ஹோட்டலில் வாங்குறதை விட இது உண்மையிலேயே டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் இதே பண்ணுங்கள் உங்கள் வீட்டில். தொடர்ந்து இது மாதிரி நல்ல நல்ல ரெசிபிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.